சங்கீதம் 121. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அம்மையாலே சங்கீதக்காரன் தன்னுடைய நெருக்கமான சூழ்நிலையில் செய்த மிகச்சிறந்த காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது. நம்முடைய வாழ்க்கையில் இதை கற்றுக்கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடுவர்களாய் காணப்பட முடியும். மனிதரை நோக்கி பார்க்கும் பொழுது வெட்கப்பட்டு போவோம், ஆனால் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். மனிதன் நமக்கு செவி கொடுக்க முடியாது, செவி கொடுக்காமல் போகலாம், ஆனால் கர்த்தர் விதமானவர் அல்ல, நமக்கு செவி கொடுக்கிறவர் என்பதை வேதத்தில் பார்க்கிறோம். 18:6 கூட, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று பார்க்கிறோம். அம்மையாலே தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது இந்த இடத்தில் அபயமிடக்கூடிய அளவில் சங்கீதக்காரனுடைய நிலையானது இருக்கிறது. ஆனாலும் கூட வேதம் சொல்கிறது, அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அம்மையாலே தேவன் நம்முடைய ஜபத்துக்கு பதிலளிக்கிறவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜபத்துக்கு உத்தரவு கொடுக்கிறவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. 50:15 கூட, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இக்கட்டான சூழ்நிலைகளில், நெருக்கமான வேளைகளில், பாரமான வேளைகளில் ஆண்டு சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. அமையாலே தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். ஒருவேளை விடுவிப்பாரோ இல்லையோ என்றல்ல, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். இந்த தேவன் மிக உன்னதமானவர், வல்லமையுள்ளவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சகலத்தை உண்டாக்கி ஆளுகை செய்கிற சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவன் இவர். இவர் சொல்லுகிறார், இவ்விதமான சூழ்நிலையில் நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அம்மையாலே தேவன் நம்மை விடுவிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்கிறவர். நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லுகிறார். அம்மையாலே நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்தான சூழ்நிலைகளும் கூட அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அருமையான விடுதலையின் மூலமாக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவர்களாய் காணப்படுவோம், தேவனை துதிக்கிறவர்களாய் காணப்படுவோம், போற்றுவர்களாய் காணப்படுவோம். என்ன ஒரு அருமையான காரியம் அல்லவா? தேவனை நோக்கி பார்ப்போம், எந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவர் நமக்கு செவி கொடுத்து நமக்கு உதவி செய்வார். நன்றி.